இட்லி மாவு தோசை மாவு வீட்டில் இல்லாத டைமில் ஒரு கப்பு அவள் கூட கேழ்வரகு மாவை சேர்த்து டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் உணவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறவாங்க அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் ஒரு கப் அளவு அவள் எடுத்தேன் அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறம் எந்த கப்பில் நீங்கள் அவள் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அப்படியே நீங்கள் ஊற விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி தண்ணியோட அளவும் சரியாக இருக்கும் இதை நல்லா கைகளை வச்சு மசிச்சு மசிச்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா அவள் வந்து மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக மல்லி இலைகள் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் தேவைக்கேற்க உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விடுங்க உப்பு எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு நல்லா கிளறி விடுங்க இது போல் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வரணும் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் நீங்கள் நார்மலான வாட்டர் தான் ஊற்றுறேன் நான் சுடுதண்ணி எதுவுமே ஊற்றலை இப்போ கைகளை வச்சு நல்லா அமர்த்தி அமர்த்தி பிணஞ்சி கொடுங்க இப்போ அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு அளவு நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் நீங்கள் முருங்கைக்கீரை சேர்க்குறதோட இன்னும் கொஞ்சம் கேரட்டு பீட்ரூட் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த மாதிரி பிணைஞ்சி மாவு நல்லா இந்த பக்குவத்துக்கு வரணும் பாருங்கள் நம்ம உருட்டும் போது அப்படியே நல்லா சைனிங்காக வரணும் இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு சைஸ் வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட நான் வந்து முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு சைஸுக்கு பால்ஸாக நம்ம உருட்டி வச்சாச்சு இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம் வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வந்து விழுகும் அதனால் இப்போ உருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு எடுத்து இதில் அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே தட்டி விட்டுக்கலாம் ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு நான் தட்டி விட்டுருக்கேன் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிடலாம் நல்லா ஹீட்டானதும் அப்படியே வாழை இலையில் வச்சு அப்படியே போட்டுருங்க இதை வந்து நார்மலாக நம்ம கையில் தட்டும்போது சூடாக இருக்கும் அப்படியே நம்ம தோசைக்கல்லில் வச்சு போது நமக்கு சரியான அளவு வராது நீங்கள் அப்படியே வாழை இலையை கூட நீங்கள் மூடி விட்டுக்கலாம் இப்போ அந்த வாழை இலையோட அச்சு இருக்குது பாருங்கள் அதையும் நல்லா தட்டி விட்டுடலாம் இல்லைனா நமக்கு கட் ஆகும் அந்த இடத்துல இப்போ அப்படியே ரெண்டுலேருந்து மூணு சைடு அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நான் பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா அமுக்கி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவுகளையுமே இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டு விடும்போது நல்ல நமக்கு வெந்து வரும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சாம்பார் எதுவுமே நமக்கு தேவைப்படாது காலை நேரங்களையும் நைட்லேயும் நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு ரொம்பவே ஃபுல்லாகிரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் எப்பவும் இட்லி தோசை தானே செய்கிறோம் அப்பப்போ நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் இது மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்